ஹலோ பிரதர்ஸ், இப்போ ரீசெண்டாக என்னோடய பழைய பிக்சலாம் பார்த்துட்டு இருந்தேன். என்னடா சார் நீ இவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன், இப்படி இருக்கேன்ட்டு வந்து ஹானஸ்ட்டாக வந்து நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அப்போவே முடிவு பண்ணிட்டேன் இந்த டாப்பிக்கில் ஒரு வீடியோ பண்ணிருட்டேன். ஸ்டைல் மிஸ்டேக்ஸ், அதாவது நான் வந்து இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்க கூடாதுன்ட்டு ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து நினைக்கிறேன், அதை வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு பார்ப்போமா, லெட் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு மிஸ்டேக்காக நான் பார்க்குறது எப்பவுமே ஒரே ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறது. என்னோடய பழைய பிக்சலாம் பார்த்தீங்கன்னா செக்கடு மட்டும் போட்டுருப்பேன், இல்லைனா வந்து பிரிண்டட் மட்டும் போட்டுருப்பேன். அதை தவிர வேறு எந்த ஸ்டைலுமே வந்து ட்ரை பண்ணிக்க மாட்டேன். அது மட்டும் தான் நமக்கு நல்லாயிருக்கும், அதை மாற்றி போட்டோம்னு நம்ம நல்லா இருக்க மாட்டோம் அப்படின்னு நினச்சி ஒரே ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது. இப்போ நம்ம பசங்க நிறைய பேருமே அந்த விஷயத்த பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இருக்காதீங்க கைஸ், எல்லா ஸ்டைலுமே நம்ம ட்ரை பண்ணோம். செக்கடு அண்ட் பிளைன் ஷர்ட் போடணும், பிரிண்டட் ஷர்ட் போடணும், டிஷர்ட் வேர் போடணும். இப்போ வந்து லூஸ் ஃபிட் எல்லாமே நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, ஓவர் சைடு டிஷர்ட் எல்லாமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை போட்டு ட்ரை பண்ணலாம். ஃபேனல்ஸை வச்சு பேர் பண்ணி பாருங்கள். ஸோ லேயரிங் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதுசு புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அப்கிரேடட் பர்சனாக இருப்பீங்க, ஒரு அட்ராக்டிவ் பர்சனாக வந்து இருப்பீங்க. நான் வந்து நான் பண்ண ஒரு மிஸ்டேக்காக வந்து பார்க்குறேன், இந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணிடாதீங்க. செகண்ட் ஒன், ஹேர் கலர் பண்ணால் நம்ம ஸ்டைல் வந்து ரொம்ப அப்கிரேடட் ஆயிரும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறது. ஸோ இது நானுமே நினச்சிருக்கேன், நிறைய பேர் வந்து நினச்சிட்ருக்காங்க. நம்ம ஹேர் கலர் பண்ணிட்டோம்னா நம்ம பார்க்குறதுக்கு நல்லா இருப்போம், நல்லா செக்ஸியாக வந்து இருப்போம், அந்த மாடல் பாரு ஹேர் கலர் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும் அப்படின்னு அவங்க பண்ணுறாங்கன்னு நம்ம பண்ணோம்னா நமக்கு நல்லா இருக்காது. நான் இது பர்சனலாக வந்து ட்ரை பண்ணிட்டு தான் சொல்கிறேன். ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹேர் கலர் வந்து பண்ணியிருப்பேன், அது உண்மையாகவே நல்லா இல்லை கைஸ். நிறைய பேர் எனக்கு அதுக்கு பேட் ஒப்பீனியன் தான் வந்து கொடுத்தாங்க, நல்லா இல்லை இதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பர்சனலாக எனக்குமே வந்து அது பிடிக்கல. ஸோ ஹேர் கலர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவையும் யோசிங்க, நமக்கு அது செட் ஆகுமா பண்ணலாமா வேணாமாங்கிறது யோசிங்க. மைண்டில் வந்து ஹேர் கலர் பண்ணால் நம்ம ஸ்டைலாக இருப்போம், அப்கிரேடடாக வந்து இருப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து எரேஸ் பண்ணிடுங்க. அது பண்ணாலுமே பண்ணாமல் இருந்தாலுமே நம்ம வந்து அட்ராக்டிவ் நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடியும், நல்லா ஸ்டைலாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடியும். அது பண்ணால் தான் நம்ம ஸ்டைலாக இருப்போம் அப்படிங்கிற தாட்டை வந்து விட்டுருங்க. எனக்கு அந்த தாட் வந்து ஃபஸ்ட்டு இருந்துச்சு, பட் நான் பண்ணதுக்கப்புறம் ரெகுலேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஹிண்ட்டை வச்சுட்டு நீங்களுமே அதை பண்ணலாமா வேணாமாங்கிறத யோசிச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் சின்ன சின்ன ஸ்ட்ரைக்ஸ் மட்டும்தான் பண்ணுறீங்க, லைட்டாக தான் பண்ணுறீங்கன்னா அது பிரச்சனை கிடையாது, அது கொஞ்சம் சேஃப் மெத்தடுன்னு சொல்லலாம். வேணாட்டி கட் கூட பண்ணிக்கலாம், ஃபுல்லாலாம் பண்ணிடுறாதீங்க. அடுத்தது வந்து பெரிய மிஸ்டேக்காக நான் பார்க்குறது, கிளாத்தை ப்ராப்பராக கேர் பண்ணாமல் இருந்தது. அது எனக்கே அந்த டைமில் ஒன்றுமே தெரியல, அதனால தான் இருந்தேன். பட் இப்போ வந்து எப்படி ஒரு கிளாத்தை வந்து ப்ராப்பராக கேர் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா வந்து எனக்கு இருக்குது. இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு பிளாக் டிஷர்ட் நீங்கள் கடையில் வாங்குறீங்கன்னா ஒரு வாஷ் பண்ணதுக்கப்புறமே வந்து அது ஃபேட் ஆன மாதிரி இல்லைனா அங்கங்கே வெள்ளையான மாதிரி ஆயிருக்கும். அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம துவைக்கிறோம், அதை வந்து வெயிலில் காய போடுறோம். வெயிலில் காய போட்டிங்கன்னா ஒரு சில ரியாக்ஷன்ஸ்னால கண்டிப்பாக நம்மளோட பிளாக் கலர் ஆஃபிட்ஸ் எல்லாமே வந்து ஃபேடாக தான், இப்போ ஃபேடு தான் ஆகும். ஸோ என்ன பண்ணணும், நல்லா துவைச்சி முடிச்சுட்டு அதை வந்து நிழலில் காய போட்டுறணும். இதுக்காக ஒரு வீடியோ நான் பண்ணியிருக்கேன், எப்படி வந்து துவைக்கணும், எப்படி வந்து நம்மளோட கிளாத்தை வந்து கேர் பண்ணுங்கிற வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், காடாக தரேன். இந்த வீடியோ பார்த்துட்டு போயிட்டு செக் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது நம்ம கிளாத் கேரில் இன்னொரு விஷயம், விரிங்கலாம் போடுறது. அப்படியே வந்து மடித்து எங்கே தூக்கி போடுறது, கழட்டி போடுறது. இப்போ போட்டு போகிறோமா வெளியே போய் கழட்டி ஒரு சேரில் போடுறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்போவுமே கிளாத்தில் ரொம்ப விரிங்கல்ஸ் ஆகிருக்கும், ரொம்பவே கசங்கி இருக்கும். அதுக்கப்புறம் அதே எடுத்து போட்டுட்டு போகிறது, இல்லைனா அதை அயன் பண்ண ட்ரை பண்ணுறது. அயன் பண்ணாலுமே ஒரு நல்ல ஃபினிஷ் வந்து இருக்காது. அதுக்கு நீங்கள் போட்டு போனதுக்கப்புறம் ஒரு ஆங்கரில் மாட்டுறீங்க, இல்லைனா வந்து அதை மடித்து உள்ளே வைக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் கிளாத் வந்து ப்ராப்பராக இருக்கும். ஸோ கிளாத் கேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று, அது நம்ம ஸ்டைலுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அடுத்தது எனக்கு ஒரு பெரிய தாட் இருந்துச்சு, நான் காலேஜ் படிக்கும் போது எல்லாமே வாட்ச் வந்து தேவையில்லாத ஒரு ஆக்சசரி, வாட்ச் வியர் பண்ணுறதெல்லாம் தேவையே கிடையாது, அது ஜஸ்ட்டு நம்ம மணி பார்க்கறதுக்கு தானே, நம்ம வந்து ஃபோன்லேயே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தாட் எனக்கு இருந்துச்சு. நிறைய யங்ஸ்டர்ஸ்க்குமே வந்து இந்த தாட் வந்து இருக்குது. வாட்ச் கம்பல்சரி ஆக்சசரி. நீங்கள் வாட்ச் வியர் பண்ணிங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவாக வந்து தெரிவிங்க, உங்களோட ஸ்டைல் கேமே வந்து அப்கிரேட் ஆகும். நீங்கள் வாட்ச் கட்டியிருந்தீங்கன்னா மற்றவங்க உங்களை பார்க்கும்போது உங்கள் அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெட்டராக வந்து இருக்கும். ஸோ வாட்சை வந்து அன்வொர்த்தி ஆக்சசரியாக நினைக்காம மஸ்ட் ஹேவ் ஆக்சசரியாக நினச்சி எல்லா பசங்கக்கிட்டேயுமே ஒரு நல்ல வாட்ச் வந்து கண்டிப்பாக வந்துருக்கணும். ஸோ பட்ஜெட் வாட்ச்க்காக நான் ஒரு வீடியோ பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்காக ஒரு வீடியோமே நம்ம சேனலில் சீக்கிரமாக வந்து வந்துடும். ஸோ கைஸ், நீங்கள் வந்து காப்பு போடாமல் இருக்கலாம், பிரேஸ்லெட் போடாமல் இருக்கலாம், பட் வாட்ச் வந்து கண்டிப்பாக கட்டணும். கட்டினீங்கன்னா அட்ராக்டிவாக வந்து இருப்பீங்க. அடுத்த மிஸ்டேக், இது ஒரு பெரிய மிஸ்டேக்னு வந்து சொல்லலாம், சாக்ஸ் போடாமல் வந்து ஷூ போடுறது. இந்த மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன், ஆமாம் இது ஓப்பனாகவே சொல்கிறேன், இதில் தப்பு கிடையாது. நான் வந்து அந்த மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்கேன், நிறைய பசங்களுமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அவசரமாக வெளியே போகும்போது சாக்ஸ் எல்லாம் இதுக்கு போட்டுட்டு ஷூ மட்டும் போட்டு போகலாம், அப்படியே எல்லா இடத்துக்குமே வெறும் ஷூ மட்டுமே போட்டு போகுது, என்னோடய ஸ்னீக்கர் மட்டுமே வேர் பண்ணிட்டு போகிறது. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம், பேட் ஸ்மெல் ஓவராக வந்து க்ரியேட் ஆகும், ஷூவோட லைஃப்மே போகும், மற்றவங்களுக்குமே வந்து அது ஆக்வர்டாக வந்து இருக்கும்.
ஸோ உங்கள் ஷூ லைஃப் நல்லா இருக்கணும், உங்கள் காலுமே நல்லா இருக்கணும், மற்றவங்களுக்குமே எந்த ஒரு முகசுரிமையும் ஏற்படுத்தக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா சாக்ஸ் போட்டுட்டு வந்து ஷூஸ் வந்து நீங்கள் போடுங்க. இப்போ லோஃபர் ஷாக்ஸ் எல்லாமே இருக்குது, அதை போட்டால் நீங்கள் சாக்ஸ் போட்ட மாதிரியே தெரியாது, பட் சாக்ஸ் வந்து நம்ம போட்டிருப்போம். ஸோ லோஃபர் ஷாக்ஸ் எல்லாம் வாங்கி வியர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சாக்ஸ் போடாமல் ஷூஸ் போட்டுறாதீங்க கைஸ், போடவே போடாதீங்க, இந்த தப்போ பண்ணவே பண்ணாதீங்க. நம்ம பசங்க கிட்ட வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் ஷாக்ஸ் வந்து இருக்கணும். நம்ம எது எதுக்கும் தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டுருக்கோம், ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஷாக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க, அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அடுத்தது க்ரூமிங்கில் ஒரு விஷயத்த பார்ப்போம். க்ரூமிங் சொன்ன உடனே ஸ்கின் கேர் கேர்க்கரை பற்றி நான் பேச போகிறது கிடையாது, அதை பற்றி நிறைய வீடியோவில் வந்து பேசியாச்சு. ஸோ நோஸ் ஹேர், அதாவது நோஸ் கேர்னு வந்து சொல்லலாம். நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தை பண்ணுறதே கிடையாது. எனக்கு இது எப்போ பண்ணணும்னு தோணுச்சுன்னா நான் நோஸ் ஹேரெல்லாம் கண்டிக்கவே மாட்டேன். என்னோடய நோஸில் இருக்கிற ஹேர்ஸ் எல்லாம் ரொம்ப வளர்ந்து வெளியே வந்து தெரிஞ்சு என் ஃப்ரெண்டு வந்து பார்த்து என்னடா அது இப்படி வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு வந்து அவன் சொல்கிற அளவுக்கு வந்து ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் யோசித்தேன் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கணும் ஃபஸ்ட்டே, இதெல்லாம் ப்ராப்பராக நம்ம பண்ணணும், மற்றவங்க நோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் வந்து அதுக்கப்புறம் தான் அதை தெரிஞ்சிச்சு. இந்த விஷயம் உங்களுக்குமே வந்து நடக்கலாம். நீங்கள் மிரரை பாருங்களேன், உங்களுக்கு ஹேர்லாம் வெளியில் நீட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொஞ்ச நாள் உங்கள் ஃப்ரெண்டுமே வந்து என்னடா இது அப்படின்ட்டு வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு என்ன பண்ணணும், ப்ராப்பராக வந்து அதை ரிமூவ் பண்ணணும். ஸோ ரிமூவ் பண்ணுன்னு சொன்ன உடனே நல்லா சிசரை வச்சு வெட்டிடலாமா, இல்லைனா வந்து ஏதாவது பீட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க நெகை வெட்டி இருக்குல்ல, ஸோ அதையே வச்சு நீங்கள் வந்து எடுத்தால் வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி பண்ணலாம், பட் பெயின் ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்கும், ஜஸ்ட் மிஸ் ஆச்சுன்னா ப்ளீடெல்லாம் கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காகவே வந்து நிறையா நோ ஸ்ட்ரிமிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது, அந்த மாதிரி ப்ராடக்ட்டை வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்டோட லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன், எந்த ஒரு ஸ்பான்சர்லாம் கிடையாதுங்க. நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து கொடுக்குறேன், நீங்கள் வாங்கணும்னா அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறதுனா கூட வாங்கிக்கலாம். நோஸ் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் எல்லாமே அது வந்து ட்ரிம் பண்ணிடும். ஸோ ட்ரிம் பண்ணி மெயின்டைன் பண்ணுங்கள், மற்றவங்க சொல்கிற அளவுக்கு வச்சுக்க வேணாம். அடுத்தது கலர்ஃபுல்லாக சன்கிளாஸஸ் வியர் பண்ணால் வந்து நம்ம அட்ராக்டிவாக இருப்போம் அப்படின்னு நினச்சி வந்து கலர்ஃபுல்லாக சன்கிளாஸஸ் சூஸ் பண்ணுறது. இப்போ நான் ரெண்டு நாள் முன்னாடி ஈஸாக போயிருந்தேன், அங்கே நிறைய பேரை பார்க்கும்போது ரொம்பவே கலர்ஃபுல்லாக க்ரீன் கலரில் ஸ்கை ப்ளூ கலரில் அந்த மாதிரி சன்கிளாஸஸ் எல்லாம் போட்டுருந்தாங்க. உண்மையை சொல்லணும்னா அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, நல்லாவே இல்லை. லாங்லேருந்து நான் பார்த்தாலுமே அவங்க அந்த கிளாஸ் மட்டும்தான் எனக்கு தெரியுது, உண்மையாகவே அது நல்லா இல்லை. ஸோ கலர்ஃபுல்லாக சன்கிளாஸஸ் போட்டால் அட்ராக்டிவாக இருப்போம் அப்படிங்கிற தாட் இருந்துச்சுன்னா அதையுமே விட்டுருங்க. நம்ம கிளாஸஸ் வந்து மினிமலாக போட்டாலே பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருப்போம். நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் போட்டாலே நல்லா இருப்பீங்க. ஒருவேளை உங்களுக்கு சன்கிளாஸஸ் வியர் பண்ணணும்னா பிளாக் டிண்டட் வாங்கி வியர் பண்ணுங்கள், அது எல்லா ஃபேஸ்க்குமே செட் ஆகும், எல்லாருக்குமே வந்து அழகாகவும் இருக்கும். ஸோ சன்கிளாஸஸ் வியர் பண்ணலாம், பட் ரொம்ப கலர்ஃபுல்லாக சூஸ் பண்ணாதீங்க. அப்படி போட்டால் நல்லாயிருக்குன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது, அவ்வளோதான். அடுத்தது ஆக்டர்ஸோட ஹேர் ஸ்டைலை காப்பி பண்ண ட்ரை பண்ணுறது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க, அஞ்சான் படம் வந்தபோது எனக்கு அஞ்சான் சூர்யா மாதிரி வெட்டணும் அப்படின்ட்டு போய் ஒரு சலூனில் போய் வெட்டினேன். அவர் வந்து தம்பி சூப்பராக இருக்க, சூர்யா ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுக்கு வந்து நான் என் பார்க்குறேன், என்னை கிண்டல் பண்ணாத ஆளே கிடையாது. அந்த டைமில் எல்லாருமே என்னை ஓட்டினாங்க, பார்க்குற சின்ன பசங்க ஆனால் காமெடியாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அந்த ஆக்டர்ஸோட ஹேர் ஸ்டைல்ஸை பார்த்து இதை நம்ம வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு போய் நீங்கள் வச்சிங்கன்னா சொதப்போ தான் செய்யும், எல்லாருமே உங்களுக்கு கிண்டல் பண்ண தான் செய்வாங்க. ஒரு விஷயத்தை நான் வச்சுக்கோங்க, ஆக்டர்ஸோட ஃபேஸ் ஸ்டைப் வந்து வேறு மாதிரி இருக்கும், உங்களோட ஃபேஸ் ஷேப் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் ஃபேஸ் ஷேப்க்கு எது செட் ஆகுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி வைக்கணும். அவங்களுக்கு நல்லா இருக்குது அதனால் நம்ம வைப்போம்னு வச்சிங்கன்னா வேணாம், இது நான் அனுபவத்தில் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆக்டர்ஸோட ஹேர் ஸ்டைலாம் காப்பி பண்ண ட்ரையே பண்ணிடாதீங்க கைஸ். ஒருவேளை அந்த ஆக்டர்ஸோட ஃபேஸ் உங்கள் ஃபேஸும் சிம்மலராக இருக்குன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம், அப்படி இல்லைனா ட்ரை பண்ணாதீங்க. ஸோ என்னோட கடைசி மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்பவே லென்த்தியாக வந்து ஷர்ட் எடுப்பேன். எனக்கு ஷர்ட் வந்து லென்த்தாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற தாட்டில் வந்து ரொம்பவே லென்த்தியாக வந்து எடுப்பேன். இப்போவுமே நிறைய பேர் இந்த விஷயத்தை பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்காக வந்து ரொம்பவே லூஸான ஃபிட்டு, எனக்கு எல் சைஸ் எல்லாம் எடுத்து அதில் வந்து சைடில் மட்டும் ஆல்டர் பண்ணிவிட்டு கீழே லென்த்தியாக வந்து விடுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது கைஸ். ஸோ லென்த்து வந்து எந்த அளவுக்கு இருக்கணும்னா நம்ம ஹிப்பு கீழே ஒரு 1.5 இன்ச்சு மேக்ஸிமம் வந்து 1.5 இன்ச் இருந்தாலே நமக்கு கரெக்டாக வந்து இருக்கும். ரொம்ப லென்த்தியாலாம் போட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கு ஆக்வர்டாக தான் வந்து இருக்கும். ஸோ எப்பவுமே ப்ராப்பரான ஃபிட்லேயுமே ப்ராப்பரான லென்த்லேயுமே சூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று, அவ்வளோதான். பிரதர்ஸ், இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் பண்ண மிஸ்டேக்ஸ், இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் பண்ண மாட்டேங்கன்னு நம்புகிறேன், பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நம்புகிறேன், மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், சரண் லைஃப் ஐடி போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபோட்டோக்கான போஸ்ட் ஐடியா சாஃப்ட் ஐடியாஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய ரீல்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன், கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரண் லைஃப் ஷெல். அவ்வளோதான் பிரதர்ஸ், நம்மளோட சேனலில் நிறைய நிறைய இன்ஸ்டாகிராம் வீடியோ உங்களுக்கு வெயிட் பண்ணுது. இன்னொரு இன்ஸ்டாவில் பார்ப்போம், பாய் பிரதர்ஸ்.